உலகம் முதல் உள்ளூர் வரை பல்வேறு ஆளுமைகளை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது மட்டுமல்ல, உங்களை ஒரு ஆளுமையாக வளர்த்தெடுப்பதும் தான் எங்களின் நோக்கம். அந்த வகையில் சில திரைப்பட கதாபாத்திரங்களிடமிருந்து நாம் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டு ஆளுமையாக மிளிரலாம் என உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறது தி ராய்ஸ் ஆளுமைகள். இன்று நாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த காலா கதாபாத்திரத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை பார்க்கலாம். காலா கைசா நாமே ரே காலானா கருப்பு. ஒன்று, சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடாது. காலா படத்துல ரஜினி தான் அந்த மக்களுக்கே தலைவர்னாலும், அவரை நம்பிதான் எல்லாரும் இருக்கிறாங்கனாலும் அவர் எல்லா வேலையும் இறங்கி செய்ய மாட்டார். படம் முழுக்க செல்வம் கதாபாத்திரம் காலாவுக்கு தேவையானதை செய்யும். இங்க கவனிக்க வேண்டியது, செல்வம் காலா மனசுல நினைக்கிறது தான் தப்பில்லாம செய்யும். ஒரு சீன்ல காலாவ வில்லன்கள் ரவுண்ட் கட்டிடுவாங்க. காலாவும் சண்டைக்கு ரெடியாகி பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசுவார். அப்போ திடீர்னு செல்வம் வந்து காலாவை காப்பாத்துவார். செல்வம் வந்ததும் காலா சண்டை போடாம நின்றுவார். அதே மாதிரி இன்டர்வல் சீன்ல ஹரிதாதாவை போக விடாம பண்றதுக்கு எதுவும் செய்ய மாட்டார் காலா. தாராவி மக்களே தான் வழிய மூடுவாங்க. நாம ஒரு ஆளுமையா வளர்றதுக்கு சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கு நம்பிக்கையான திறமையான நபர்களை பக்கத்துல வச்சுக்கணும். ரெண்டாவது, உடன் இருப்பவர்களை நண்பர்களாக்குதல். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன வேலைகளை அடுத்தவங்களை செய்ய வைக்கணும்னா அதை அதிகாரத்தை வச்சு செய்ய வைக்க முடியாது. அப்படி முயற்சி பண்ணா அவங்க முழு மூச்சோட செய்ய மாட்டாங்க. காலாவுக்காக தாராவி மக்கள் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்கன்னா அதுக்கு காலா அவங்களோட பழகிற விதம். ஒரு நண்பனா ரொம்ப ஜோவியலா தான் காலா எல்லார் கூடயும் பேசுவார். இத ஓபனிங் சீன்லயே காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன பசங்க கூட காலான்னு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு டவுன் டு எர்த்தா இருப்பார். காலா இப்படி எல்லார் கூடயும் பழகிறதுனாலதான் கூட்டுங்கடா மக்கள்னு சொன்னதும் ஒட்டுமொத்த தாராவியும் காலா பின்னாடி ஒன்னா வந்து நின்னுச்சு. மூன்றாவது, விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு முடிவெடுத்தல். ஒரு ஆளுமையா வரணும்னா சுய விருப்பு வெறுப்பு தள்ளி வச்சுட்டு கூட இருக்கிறவங்களுக்கு முடிவெடுக்கணும். காலாவுக்கு ஜெரீனாவை ரொம்ப பிடிக்கும். அத்தனை வருஷம் கழிச்சு பார்த்த பிறகும் அப்படியே உறைஞ்சு போய் நிப்பார். ஆனா தன் மக்களுக்கு வரும்போது கூட்டத்திலேயே ஜெரீனாவை எதிர்த்து பேசுவார். அந்த கலவரத்துல ஜெரீனாவுக்கு அடிபட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் மக்களோட உணர்வுக்கு மதிப்பளிச்சுட்டு போயிடுவார். உங்க சுய விருப்பத்தை தள்ளி வச்சுட்டு முடிவெடுக்க பழகுனா உங்களோட முடிவெடுக்கிற திறன் வளர்றது மட்டுமல்லாம உங்க அலுவலக ஊழியர்கள், நண்பர்கள், குடும்பத்தார்களுக்கு உங்க மேல அதிக மதிப்பு வரும். அது உங்களை இன்னும் ஆளுமையா உயர்த்தும். நாலாவது, களத்தில் இறங்க தயங்கக்கூடாது. என்னதான் செல்வம் வள்ளியப்பன் உட்பட பெரிய கூட்டம் இருந்தாலும் விஷ்ணுவை இதுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாதுன்னு காலா தானே களத்தில் இறங்கி செய்வார். இது மூலமா நாம கத்துக்க வேண்டியது, எப்படி சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கு ஒரு வட்டத்தை நாம உருவாக்கணுமோ அதே போல தேவைப்படும் போது களத்தில் இறங்கி வேலை செய்ய தயங்கக்கூடாது. ஐந்தாவது, குடும்பத்திற்கு நேரத்தை செலவிட வேண்டும். காலா படம் ஆரம்பிச்சதிலிருந்து முடிகிற வரைக்கும் குடும்பத்துக்கான நேரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வில்லன்கள் பிரச்சனை அதிகரிச்ச பிறகும் தன்னோட மனைவி செத்த பிறகும் தன் பேர பிள்ளைங்களோட நேரம் செலவிடுவார். தன்னோட ஒரு மகன் கிளம்பணும்னு முடிவு பண்ணும் போது குடும்பம் தான் முக்கியம்னு அவனை இருக்க வைப்பார். இது மூலம் நாம கத்துக்க வேண்டிய பாடம் ஒண்ணு இருக்கு. நாம சிறந்த ஆளுமையா வளர்றத நம்ம விட நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் விரும்புவாங்க. அதுக்காக அவங்க சில தியாகங்கள் கூட செஞ்சிருப்பாங்க. அது நம்ம கவனத்துக்கே வந்திருக்காது. அதனால நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குடும்பத்தோட நேரம் செலவிடணும். குடும்பத்துக்கிட்ட இருந்து அந்நியப்பட்டுட்டு பெரும் ஆளுமையா உயர்ந்தாலும் நம்ம மனசு நிம்மதியா இருக்காது. ஆறாவது, பழி வாங்கும் எண்ணம் அறவே கூடாது. ஹரிதாதாவுக்கும் காலாவுக்கும் பழைய பகை இருக்கும். காலாவோட அப்பாவை ஹரிதாதா தான் கொலை பண்ணியிருப்பான். ஆனா அதுக்காக காலா அவனை பழி வாங்க போல. பழி வாங்கியிருந்தா ஜெயிலுக்கு போயிருப்பான். அவன் வாழ்க்கையே அழிஞ்சிருக்கும். அதே போல தன்னோட மனைவி மகனை கொலை செஞ்சப்பவும் காலா ஹரிதாதாவை பழி வாங்க நினைக்கல. தன்னோட மக்களோட வாழ்க்கையை சுரண்ட வரும்போதுதான் எதிர்த்து நிக்கிறார். அதுவும் வன்முறையினால இல்ல, சட்டப்படி கேஸ் போடுறார், போராட்டம் நடத்துறார். ஒருவேளை காலா பழி வாங்கியிருந்தா ஹரிதாதா செத்துருப்பான். ஆனா அவனோட இடத்துக்கு அவனோட மகனோ வேற யாரோ ஒருத்தன் வந்து அதே வேலையை செஞ்சிருப்பான். அது மட்டும் இல்லாம பழி வாங்குற எண்ணம் காலாவோட வாழ்க்கையே அழிச்சிருக்கும். அதனால எப்பவும் தனிநபர் மேல கோபப்பட்டு பழி வாங்குறது உங்களை ஆளுமையா ஆக்காது.
இதனால ஆட்களை விட்டுட்டு பிரச்சனை மேலதான் கவனம் இருக்கணும். அதையும் சட்டப்படி சந்திக்கணும். ஏழாவது, நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. ஒரு ஆளுமையா உருவாக யாரையும் நிரந்தர நண்பனா நினைக்காதீங்க. எப்போது வேணும்னாலும் கால வாருவாங்க. யாரையும் நிரந்தர எதிரியா நினைக்காதீங்க. எப்போ வேணும்னாலும் அவங்க உதவி உங்களுக்கு தேவைப்படலாம். காலாவும் அருள்தாஸ் நடிச்சிருக்கும் மணிங்கிற கதாபாத்திரத்தை எம்எல்ஏ ஆக்க உதவுவார். எம்எல்ஏ ஆனதும் மணி தப்பு பண்ணும்போது கம்பெடுத்து பொது வெளியில அடிப்பார். அதே மணி மனம் திறந்து மன்னிப்பு கேட்கும் போது உடனே யோசிக்காம சேர்த்துக்குவார். இத ஆளுமையா ஆக நினைக்கிற எல்லாரும் கத்துக்கணும். இன்னும் இது மாதிரி காலா ரஜினி கிட்ட என்ன எல்லாம் கத்துக்க இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி என்ன கதாபாத்திரத்தை பத்தி அலசலாம்னு சஜஸ்ட் பண்ணுங்க.